தாய்களை எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழும் சரஸ்வதி அப்படிங்கிற தொடரில் இன்றைக்கி என்ன போடப்படுறாங்க அப்படிங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன போடப்படுறாங்கன்னா, சீக்கிரம் வந்து வேலையை விட்டுட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை கோதை வந்து, இல்லை இன்றைக்கி வந்து எனக்கு வேலை வந்து சீக்கிரமே முடிஞ்சு போச்சு அத்தை அப்படின்னு சொல், அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வராது, எதுக்கு என்ன சீக்கிரம் வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது, பேசாமல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிட்டீங்களா அத்தைன்னு கேட்குறாங்க. இன்னும் சமையலே பண்ணலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா, போய் சமையல் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து ராத்திரி தான் பாட்டு பாடி, ராத்திரில் வந்து பாட்டு பாடி ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நேராக போய் சமையல் பண்ணலான்னு போகிறாங்க. அந்த சமயம் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் வந்து வராது, கையில் நிறைய பேக் எடுத்து, இன்றைக்கி சமையல் வேண்டாம், நான் மட்டன் பிரியாணி வந்து எல்லாருக்கும் இந்த ஓவன். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ அத்தைக்கு வந்து பிடிக்காத, வெளியில் ஏன் வாங்கினீங்க சொல்கிறாங்க. ஒரு நாள் வந்து வாங்கினா பரவாயில்ல, ஏதோ ஒன்று கோதை வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு வீண் செலவு, சரஸ்வதிக்கு மட்டும் வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வந்து வீண் விளைவு கிடையாது, வீண் செலவு கிடையாது, எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லா தட்டை எடுத்துடுவாங்க சொல்கிறாங்க. கார்த்தியை எங்கேன்னு கேட்குறாங்க. கார்த்தியை வச்சும் வந்து வெளியில் போயிருக்காங்க. குழந்தை வந்து ராத்திரி எல்லாம் அழுதுகிட்டே இருந்தது, டாக்டர்கிட்ட காட்ட போயிருக்காங்க சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து தட்டை எடுத்துகிட்டு வராங்க. உடனே கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்லேருந்து சரஸ்வதிக்கு ஊட்டி விடுறாரு. சரஸ்வதி வந்து தமிழ் வந்து ஊட்டி, அப்போ வந்து கோதை வந்து கரெக்டாக வந்துடுறாங்க. ஐயோ அத்தை வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி சரி வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் கார்த்திகை வசம் வந்து பார்த்திங்கன்னா, ஆஸ்பத்திரியிலேருந்து திரும்பி வந்துடுறாங்க. வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்க, அவன் வந்து ஏசியிலேயே படுத்து வந்து பழகிட்டான், அதனால் இந்த ஹீட்டு வந்து அவனுக்கு ஒத்துக்கல, அதனால தான் ராத்திரி தூங்கலை சொன்னாங்கன்னு சொன்னாங்க. உடனே தமிழ் வந்து, நான் வரேன் அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா, நமச்சியை கூட்டிட்டு வெளியில் போயிடுறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப வர்றாரு. வந்து எல்லோரும் உடனே கிளம்புங்க அப்படி கேட்குறாரு. எங்கள் கோயிலுக்கு அதுக்கு ட்ரெஸ் பண்ணணும், இல்லை வெளியில் போகிறோமா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், எல்லாருக்குமே சஸ்பென்ஸு, எல்லோரும் உடனே கூட கிளம்பி வாங்க, ஏசிலாம் நம்ம வாங்க வேண்டாம் இப்போ அப்படி சொல்கிறாங்க. இவர் சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு, வேறு ஏதோ பெரிய வீடு வந்து வாடகைக்கு வந்து எடுக்க போகிறாங்க அப்படி தான் வந்து தெரியுது. ஏன்னா இவர் சொல்கிற ஏசி வாங்க வேண்டாம் சொல்கிறாரு, அப்போ ஏற்புள்ள வாங்குவோம் அதுவும் வாங்க வேண்டாம் சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு பெரிய வீடை வந்து வாடகைக்கு வந்து அவர் எடுத்திருக்காரு, அதனால் எல்லாருமே அங்கே போகிறாங்க, அதுக்கு தான் வந்து அவர் சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரியுது. அவங்க நினச்ச மாதிரி, ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு கம்பெனி வந்து நல்ல முறையில் வந்து ஓடிக்கிட்டுருக்கு. அதுபோக வந்து சரஸ்வதி வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வேறு மெக்கானிக் செட்டு வச்சுருக்காங்க, அதனால் பணத்துக்கு வந்து பஞ்சமே கிடையாது, அதனால் ஒரு மிகப்பெரிய வீடு வாடகைக்கு வந்து எடுத்திருக்காங்க. தெரியல, எல்லோரும் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே என்ன என்ன என்னன்னு கேட்குறாங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.